வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு பார்க்க போறோம். உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் அல்லது பட்டதாரி இல்லை என்ற சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழின் மூலம் ஒருவர் முதல் பட்டதாரிக்கான கட்டண சலுகை அல்லது உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். முதல் பட்டதாரி உதவித்தொகை அல்லது கட்டண சலுகையால் பயனடையாத உடன்பிறப்புகள் உட்பட குடும்பத்தில் பட்டதாரிகள் இல்லாத போது மட்டுமே நீங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பட்டதாரியாக இருக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்கள் இந்த சான்றிதழை பெற்றிருக்க கூடாது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு பத்தியும் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ப்ரௌசர்ல tnesevi.tn.gov.in டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும். டிஎன்இஜேல சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிட்டிசன் போர்ட்டல்ல ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். ஐடி கிரியேட் பண்ணாதவங்க கீழே வந்து நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இதுல உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணணும். உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து 6 digit ல இருந்து 15 digit இருக்கணும். கண்டிப்பா அதுல வந்து அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும். நம்பர் அண்ட் சிம்பிள் இருக்க மாதிரி பார்த்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை டைப் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி டைப் பண்ணவும் உங்களுடைய ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். அடுத்து ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜில் நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கிரியேட் பண்ண ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் அப்ளை பண்ணாலும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கூட அப்லோட் பண்ணிக்கிறலாம். அடுத்து அப்ளிகண்டோட டிசி தேவைப்படும். அம்மா அப்பா வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அம்மா அப்பா படிக்காதவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் வாங்கிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறலாம். அடுத்து ஃபேமிலியோட ரேஷன் கார்டு வந்து தேவைப்படும். அடுத்து உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் 60 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி வரும். டீட்டெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு ப்ரொசீஜர்ன்றதை கிளிக் பண்ணிருங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் கேன்றதை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணவங்க உங்களுடைய கேன் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சிருவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் கேன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செல்வியா இல்லை திருவா திருமதியான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகண்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் வந்து அடுத்து தமிழ் வந்து டைப் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் உங்களுடைய ஃபாதர் மதர் இல்லைன்னா கார்டியன் யாருனா செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஃபாதரோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் மதர் நேம் வந்து தமிழில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலீஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து ஆக்குபேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய தாலுக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டோர் நம்பர் வந்து டைப் பண்ணணும். அடுத்து உங்கள் ஏரியாவோட பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க.
இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், உங்களுடைய கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு எஸ்ஆர்னோ பண்ணிடுங்க. இதுக்கு நோன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிப்பாங்க, ஒரு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருடைய நேம் கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றது செலக்ட் பண்ணணும். அவங்களுடைய ஏஜ் செலக்ட் பண்ணணும். அடுத்து அவங்க இப்போ லைவ்ல உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கு எஸ்ஆர்னோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்கும் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லாரோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட், என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட் கோர்ஸ், இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இயரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட், நீங்கள் வந்து இப்போ எதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களோ அந்த யூனிவர்சிட்டி அல்லது காலேஜோட நேம் வந்து இதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே டைப் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து உங்கள் காலேஜுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட்றதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டையே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து ஃபாதர் மதருடைய டிசி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீழே வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். அது வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிடுங்க. பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் காமிப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே 60 ருபி வந்து பே பண்ணுற மாதிரி வரும். பேமெண்ட் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு கீழே வந்து பிரிண்ட் ரிசிப்ட்னு காமிப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒப்புகை சீட்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் காமிப்பாங்க. இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.